friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 10X அத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு வழியா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Windows 10X வந்து கிடைச்சிருச்சு. இந்த Windows 10X எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வந்தாயிருச்சு. நான் கடைசியா வந்து பண்ண 4-5 நாளா வந்து ட்ரை பண்ணி எனக்கு இன்னைக்கு தான் வந்து 10X வந்து கிடைச்சது. எனக்கு அப்புறம் வந்து பண்ண நிறைய எரர் எல்லாம் வந்துச்சு. அந்த எரர் எல்லாம் சால்வ் பண்ணி இன்னைக்கு தான் வந்து கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட் வந்து பண்ண சின்ன ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிருந்தேன். சோ அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணுமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன். நமக்கு எப்படி எரர் வந்து சால்வ் பண்றது அப்படின்னு ஃபுல்லா வந்து நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்க்க மாட்டோம், ஃபுல்லா வந்து ஒரு ஓவர்வியூ பத்தி தான் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பண்ண இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பண்ண கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போடலாம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா Windows 10X நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இந்த விண்டோஸ் 10X என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க வந்து டியூல் ஸ்கிரீன் டிவைஸ் வேண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு டியூல் ஸ்கிரீன் டிவைஸ்னா நமக்கு வந்து பண்ண மைக்ரோ சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து பண்ண ரெண்டு பக்கம் இருக்கும், நம்ம வந்து பண்ண சைட் பை சைடு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க வந்து பண்ண குரோம் ஓஎஸ் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பண்ண இப்ப வந்து ரீசெண்ட் என்ன நோய்ஸ் வந்து பரவச்சது என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இது விண்டோஸ் 10X வந்து பண்ண சிங்கிள் டிவைஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும், சிங்கிள் ஸ்கிரீன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விண்டோஸ் 10X வந்து பண்ண மெயின் பிசி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது சாதாரண வந்து பண்ண சின்ன சின்ன சர்ஃபேஸ் புக் குரோம் புக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறாங்க. நம்ம ஒரு பெரிய ஸ்கிரீன் யூஸ் பண்ண போறது இல்லை. பட் நமக்கு இதுல பார்க்க போற அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சன் வேலி அப்டேட்ல வந்து வரப்போகுது. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த விண்டோஸ் 10X எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்து பெல்லை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ண நம்ம போறலாம்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பண்ண இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்து பண்ண கொஞ்சம் வந்து டைம் ஆகும், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகும். ஸோ அதனால் 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ போட முடியும்னு சொல்லி நான் ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஃபுல் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தனியாக போடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து எப்போ இன்ஸ்டால் பண்ண முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண சேம் செட்டப் வந்து கேட்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் பர்மிஷன் ஆன் பண்ணுங்கள், ஃபைன் டிவைஸ் இதெல்லாமே ஆனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கே வந்து காட்டுது. நமக்கு வந்து பண்ண லொக்கேஷன் தேவை கிடையாது, ஃபைன் மை டிவைஸ் தேவை கிடையாது, டைனோஸ் தேடா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அட்வர்டைஸிங் ஐடி எதுவுமே எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அக்செப்ட். ஸோ கைஸ், இந்த விண்டோஸ் 10X இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாம் பட்ட கஷ்டம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எரர் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியாக எல்லா எரரையும் கண்டுபிடிச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, விண்டோஸ் 10X இப்போ கையில் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த விண்டோஸ் 10X பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப க்ளீனாக வந்துருக்கு. நமக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்ட், நமக்கு இந்த ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே வந்துருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் ஆயிருக்கு. தினக்கப்புறம் நமக்கு இது வந்து பண்ணோம் டாஸ்க் வியூ பட்டன். நம்ம 4-5 ஆப் வந்து அட்ட டைமில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், அந்த பட்டன் இருக்குது. தினதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு வந்து இருக்குது. இந்த ஸ்டார்ட் மெனு நமக்கு முதலே தெரியும் இங்கே வந்து இருக்கும். ஸோ அது இப்போ வந்து பார்த்தா நம்ம சென்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் வந்து காட்டுது. நம்ம வந்து பண்ண டைம் டேட் வந்து பார்த்துக்க முடியும். தென் கீழே வந்து பண்ண சின்ன ஒரு பேட்டரி ஐக்கன் வந்து காட்டுது. நீங்கள் வந்து பண்ண லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் வந்து காட்டும். தெனக்கு அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இங்கிலீஷ் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணலாம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்க்டாப் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டுது, சேஞ்ச் பேக்ரவுண்ட், அது மட்டும்தான் காட்டுது. மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் ஏன்னு கேட்கலாம். இது வந்து பண்ண ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் டிவைஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டிவைஸில் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பண்ணால் அந்த அளவுக்கு எந்த ஆப்ஷனும் வந்து கிடையாது. நம்ம ரைட் கிளிக் பண்ணால் வியூ ஷாட்டு ரெஃப்ரெஷ் அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் பேக்ரவுண்ட், அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப்ஷன் தான் காட்டுது. பேக்ரவுண்ட் காட்டுது, தினக்கப்புறம் கலர்ஸ், தினக்கப்புறம் டாஸ்க் பார்க், இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணலாம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தா அவங்களே டிஃபால்ட்டாக 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம்.
ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த இமேஜ் வந்து மாறிடுச்சு. ஜஸ்ட் நம்ம டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் போகலாம். ஃபால்ட்டா வந்து பார்த்தா ரெண்டு வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வால்பேப்பர் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்பேப்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம அது கீழே வந்து பார்த்தா கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் பார்க்கில் வந்து அப்ளை பண்ணுறது. ஓகே ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பார்க்க வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது. ஓகே நம்ம கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் வந்து பார்த்தா நமக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து வரதுக்கு வேண்டி நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஆன்லே இருக்கட்டும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பார்க் வந்து இருக்குது. அந்த டாஸ்க் பார்க்கில் வந்து போனால் டாஸ்க் பார் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து போனால் ஸ்மால், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியம், இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ். லார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஓகே நம்ம ஸ்மாலே வந்து கொடுத்துடலாம், மீடியம் இருக்கட்டும். ஓகே இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டாக ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு சேஞ்ச் யுவர் பேக்ரவுண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சேஞ்ச் யுவர் பேக்ரவுண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாஸ்க் பார் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பணம் ஓவராக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ செல் கொடுத்து லாக் போட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலோ உங்களுக்கு வந்து பணம் சைன் இன் பண்ணுற மாதிரி கேட்கும். ஜஸ்ட் நான் வந்து பணம் சைன் இன் கொடுக்குறேன். இப்போ நம்ம சைன் இன் கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பின் வச்சு பார்த்துருந்தோம். அந்த பின் வந்து கொடுத்துருந்தா நமக்கு வந்து பின்னோட வந்து ஓப்பன் ஆகிருக்கும். பட் நம்ம பின் வந்து கொடுக்காதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு லாகின் ஆகுது. ஓகே இப்போ வந்து லாகின் வந்து ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பணம் இந்த விண்டோஸோட ஐக்கான் வந்து பணம் சென்டரில் வந்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு ரீசெண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் பண்ணலாம். வா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது நம்ம ஸ்டார்ட் மெனு. நமக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறனால நமக்கு பார்க்கறக்கே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தா விண்டோஸோட 10 ஸ்டார்ட் ஸ்க்ரீன் கூட எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு மேலே வந்து பணம் சர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச்சில் நம்ம வந்து பார்த்தா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நம்ம தேடணும், எனக்கு ஏதாவது ஒரு மீனிங் வேணும் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். தென்னக்கப்புறம் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஊஇஸ் பார்த்தீங்கன்னா ஊஇஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப் வேணும், செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் வேணால் நம்ம வந்து பண்ணால் செட்டிங்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு விண்டோஸ் 10 வந்து பார்த்தா ரொம்ப டீஃபால்ட் நிறைய ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நமக்கு ரிமோட் டெஸ்க்டாப், மைக்ரோசாஃப்ட் ஏஜ், செட்டிங், கால்குலேட்டர், டூ டூ, நியூஸ், வெதர், ஃபோட்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், ஃபைல்ஸு, அலாரம் கிளாக்கு, இந்த ஸ்னிப்கன் கெச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிப்போம். தெனக்கப்புறம் டிப்ஸு, அதுக்கப்புறம் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் செக்யூரிட்டி டிஃபெண்ட்ரு, வாய்ஸ் ரெக்கார்டரு, மூவிஸ் 10 டிவி வந்து பார்த்தா நம்ம வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, கிரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தா மியூசிக் பிளேயர், நம்ம மேப் பார்ப்போம், தினக்கப்புறம் கெட் ஹெல்ப், ஃபீட்பேக் அப், மொபைல் பிளான், தினக்கப்புறம் பீப்புள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பணம் அந்தளவுக்கு எந்த ஆப் வந்து கிடையாது. இந்த ரீசெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜரில் ஏதாவது ஆக்சஸ் பண்ணும்போது அதில் நமக்கு வந்து வர்றது தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் மேனேஜர் பற்றி நம்ம உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும். நமக்கு இதில் ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைவிலிருந்தால் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்துட்டு ஒன்றை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட இதான் வந்து காட்டுது. இப்போ இதை இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றைவில் நான் வந்து அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண டாக்குமெண்ட். ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து காட்டுது. நமக்கு வந்து பார்த்தா அந்த லோக்கல் டிஸ்க் டிசி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒன்றைவில் மட்டும் ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அந்த மாதிரி ஒன்று நான் பார்க்கல, நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். தினக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப் வந்து நம்ம டெஸ்க்டாப்க்கு வந்து கொண்டு போக முடியல. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு இதை கொண்டு போகிறனால ட்ரை பண்ணுறோம், பாருங்கள் நம்மளால் முடியவே முடியல. ஆனால் நீங்கள் வந்து போனால் டாஸ்க் பார்க்கில் வந்து ஆப் வந்து பின் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப் வேணாலும் டாஸ்க் பார்க்கில் வந்து பின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து டாஸ்க் பார்க்கில் வந்து ஆப் வந்து பின் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணாம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார்க் கொடுத்துடலாம். நம்ம இதை வந்து பார்த்தா டெஸ்க்டாப்பில் வந்து கொண்டு போக முடியல. அப்படியே நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சாலும் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. இப்போ நான் பின் பண்ணி ஃபோட்டோஸை அவங்க கீழே வைக்கிறேன். ஃபோட்டோஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே செகண்ட் ஜஸ்ட் நம்ம இப்படி கொண்டு போய் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாஸ்க் பார்க்கில் வந்து அந்த ஹோம் ஸ்கில் வந்து இருக்க மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தா க்ளோஸ் வந்தாயிருது. ஓகே திஸ் இஸ் ஃபோட்டோஸ். நமக்கு இதில் டீஃபால்ட்டாக வந்து போனால் எஜ் ப்ரௌசர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி நமக்கு எதாவது ஒர்க் ஆகுதா இந்த விண்டோஸோட டாட் ஃபார்ம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, நமக்கு விண்டோஸில் வந்து போனால் .txt ஃபைல் தான் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது வந்து இதில் இன்ஸ்டால் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் கூகுள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணலாம். ஓகே பேட்டரி பார் வந்து நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. பேட்டரி பார் வேண்டாம், நம்ம வந்து பண்ண விண்ட்ரார் வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகிட்டுருக்கு 3.2 MB. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறேன். ஃபைல் மேனேஜரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க.
கைஸ் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டோஸோட டாட் எக்ஸி ஃபைல் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன காட்டுது, ஃப்ரீ அப் ஸ்பேஸ், ஆல்வேஸ் கீப் ஆன் திஸ் டிவைஸ், ரீநேம், டெலீட்டு, கட்டு, காப்பி, அது மட்டும்தான் காட்டே தவிர நமக்கு வந்து பணம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து காட்டுது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து காட்டல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஓகே, நமக்கு வந்து பணம் ஆனால் பட் நமக்கு இதில் வந்து பணம் க்ரோம் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகலை, க்ரோம் வந்து இன்ஸ்டால் ஆகுமா கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எஜ்ஜு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஆனால் பட் எஜ்ஜு வந்து போனால் அந்தளவுக்கு வந்துட்டு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஜஸ்ட் இங்கே வந்து பார்க்கலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. நம்ம எல்லா வெப்பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணுது. ஜஸ்ட் யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம், நமக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு இல்லை ரீசன்ட் ஆப் வந்து போனால் ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஆல்வேஸ் நமக்கு ஸ்டோர் வந்து இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டோரில் வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளே ஸ்டோர், இதோட மைக்ரோசாஃப்டோட ப்ளே ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு இதில் மேலே வந்து போனால் சின்னதாக நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது, யூ ஓன் திஸ் ப்ராடக்ட் பட் இட் டோன்ட் ஒர்க் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது ஏன் சொல்லி வந்து காட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்துட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் யூ ஓன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் இதே சேம் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோஸ் நான் மெயின் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து பாருங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஓன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. அப்போ எப்படி நமக்கு வேணுன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து பண்ண முடியல, அதுக்கப்புறம் வந்து பணம் அவுட் சைட்லேருந்து பண்ண முடியல. ஓகே, இது எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, நான் வந்து பணம் செக் பண்ணி நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி டாஸ்க் வந்து சூப்பராக வந்துருக்கு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் கால்குலேட்டர், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அலாரம் கிளாக் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தா ஜஸ்ட் நமக்கு நான் ரெண்டு மூணு ஆப் வந்து கீழே இருக்குது. ஜஸ்ட் இந்த மல்டி டாஸ்க் கியூ வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா டாஸ்க் கியூ வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம இந்த சன் வேலை அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம சன் வேலை அப்டேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்காது, பட் இங்கே வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் சன் வேலை அப்டேட் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ டாஸ்க் பார்க் வந்து பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. வாவ், சூப்பர். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த அனிமேஷன். அனிமேஷன் பற்றி பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மூத் அனிமேஷன் வந்து இருக்குது, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ். நமக்கு இந்த ஸ்டார்ட் மென் வந்து பாருங்கள், ஜஸ்ட் இந்த இடத்துல ஆப் வந்து எப்படி போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு சென்டரை விட்டு விட்டுட்டு வருது. எனக்கப்புறம் இந்த க்ளோஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒட்டுமே வந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு இந்த சன் வேலை அப்டேட்டில் தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சன் வேலை அப்டேட் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கப்புறம் வெதர், ஃபோட்டோஸ், நம்ம என்ன ஓப்பன் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு சூப்பரான இது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சென்டர், ஆக்ஷன் சென்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து போனால் ஸ்பீக்கர், இங்கே வந்து பார்க்கலாம் ஸ்பீக்கர். தென் அதுக்கப்புறம் அந்த விபிஎன் கொடுத்துருக்காங்க, ஒயர்ட் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தா கம்போஸ் மோட், இது வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் வந்து ஆகுது, வேண்டாம். ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து ஒரு டியூல் ஸ்க்ரீன் டிவைஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ரெட்டு வந்து போனால் ரொட்டேஷன் லாக், ரொட்டேஷன் லாக்னால் நம்ம பிசியில் அது வந்து ஒரு டிவைஸ் ஒரு டேப்லெட் மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்க லாக்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீபோர்ட் லேயர், டூ நாட் டிஸ்டர்ப், இல்லை வந்து போனால் ஏரோப்ளைன் லொக்கேஷன் வந்து ஆஃபில் இருக்குது, பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வரல. அதுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட், இது வந்து செட்டிங்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து போய்க்க முடியும். அதுக்கப்புறம் பவர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பவர் ஆப்ஷன் கொடுத்தனா நமக்கு வந்து போனால் ஷடவுன், ரீஸ்டார்ட், கேன்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நம்ம ஷடவுனு ரீஸ்டார்ட் கேன்சல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே வந்து போனால் அனிமேஷன் தான் சூப்பர். இங்கே வந்து பாருங்கள் அனிமேஷன் வந்து போனால் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த விண்டோஸ் டென்எக்ஸில். கைஸ் பர்ஃபெக்டாக எனக்கு இந்த விண்டோஸ் டென்எக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு.
தென் அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, ஜிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், அங்கே வந்து பண்ண லாக் கேன்சல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆக்சன் சென்டரில் ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பண்ண கோ டு செட்டிங்ஸ், எடிட் குயிக் ஆக்சன் வந்து வருது. ஜஸ்ட் இந்த எடிட் குயிக் ஆக்சனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே கீழே வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இப்போ இந்த லொக்கேஷன் வந்து லாஸ்ட்டில் இருக்குன்னா லொக்கேஷன் லாஸ்ட்டில் போட்டு டன் வந்து கொடுத்தா லொக்கேஷன் வந்து லாஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு வேறொன்றெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குல்ல இந்த விண்டோஸ் 10X. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து பண்ணால் செட்டிங்ஸ் வந்து பார்க்கல, ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்து போய் பார்த்துடலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து போனால் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டத்தில் நம்ம பிசி நார்மலாக விண்டோஸ் 10 எப்படி இருக்குமோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இதே வந்து பார்த்தினா பேக் வந்து வரலாம். பேக்கில் நமக்கு வந்து போனால் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிவைஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட், பர்சனலைசேஷன், ஆப்ஸு, அக்கௌண்ட்ஸு, டைம், லாங்குவேஜ், ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், சர்ச்சு, பைரவசி, அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போனால் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து போனால் நமக்கு விண்டோஸ் 10 வந்து டிஃபால்ட்டாக எப்படி போகும் ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போனால் பெருசாக வந்து இந்த சேன்ஸும் கிடையாது. பட் நமக்கு விண்டோஸ் 10 பார்த்த அளவுக்கு வந்து போனால் மெயினான ஃபீச்சர் வந்து எதுவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து போனால் லிமிட்டடான ஃபீச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இதில் வந்து போனால் ஸ்பிட் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பிட் ஸ்க்ரீன் நம்மளால் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம். நம்ம விண்டோஸ் 10 வந்து போனால் ஸ்பிட் ஸ்க்ரீன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கால்குலேட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ரெண்டுமே வந்து போனால் ஜஸ்ட் இப்போ நான் ட்ராக் பண்ணி இந்த கொண்டு வந்துட்டால் போதும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா ஸ்பிட் ஸ்க்ரீன் வந்து கூட ஆப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்து நம்ம விண்டோஸ் 10X பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சன் வேலி அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்சில் நமக்கு ஐக்கானு, நியூ அனிமேஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து பணம் இந்த மாதிரி இருக்கிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன், தினக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சென்டர், செட்டிங்ஸ், நியூ அனிமேஷன், ஸ்மூத்து, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நன்றி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X-னா என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருந்தாலே தெரியும் எப்படி யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோஸ் 10X வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நியூ ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சென்டர், நம்ம நியூ அனிமேஷன் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த விண்டோஸ் 10X பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10X வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் வீடியோ போகிறேன். ஓகே, தென் ஃபைனலாக இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. விண்டோஸ் 10X பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து போனால் ஃப்ரெண்ட் யாருக்கா வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.